விளக்கு கூட ஏற்றும் போது நேரடியாக அப்படி வட்டி குச்சி கழிச்சு அப்படி விளக்கேத்துறது அப்படின்றத விட நாம ஒரு துணை விளக்கு ஒரு அகல் விளக்கு இல்ல ஒரு ஊதுவத்தில் ஏற்றிட்டு அந்த மாதிரி விளக்கேத்துறது அப்படின்றது நல்ல விஷயம் விக்கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப தலைவரினுடைய கட்டை விரல் அளவுக்கு மிகாமல் ஏன்னா நாம இங்கிருந்து போகும்போது ஒரு தனிப்பட்ட நபராக நாம போறோம் ஆனா உள்ள போயிட்டு நாம தரக்கூடிய எல்லா பொருளுமே சுவாமிக்கு நிவேதனம் ஆயிடுது அது சுவாமியினுடைய அனுக்கிரகத்தோட நமக்கு வெளியில் வரும்போது அது எல்லாமே ஒரே வைப்ரேஷனோட தான் வருது மாலை கூட சரி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேராக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த மாலையை காரில் கட்டிவிடுவாங்க இல்லைன்னா பைக்கில் கட்டிவிடுவாங்க அது சாலை ஃபுல்லாக வரும்போது உதுந்து உதுந்து வரும் அது நான் எல்லாருக்குமே சொல்கிறது தயவு செஞ்சு கார்லெலாம் போடாதீங்க பைக்கில் போடாதீங்க கொண்டு வரது எதையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் சாத்தக்கூடாது அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் ஆன்மீக சொற்பொழிவாளர் வாமதேவ கிரிஜா செம்மொழி அவர்கள் நம்ம வணக்கம்மா இணைந்துள்ளார் இப்போது வீடு நம்ம வீட்டில் வந்து ஆன்மீக காரியங்கள் பண்ணுறப்ப ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிம்பாங்க இந்த ஆன்மீக விஷயங்கள் அதாவது விளக்கேற்றுறதாகட்டும் சாமி கும்பிட்றதாகட்டும் ஒரு வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை சொல்லுவீங்க ஆன்மீக காரியங்கள் அப்படின்னு சொல்றதை விட ஆன்மீக விசேஷங்கள் அப்படி நம்ம தொடங்கிடலாம் அதாவது வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காலை மாலை அவசியம் விளக்கேற்றணும் அந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறதுலையே பெண்கள் தான் விளக்கேற்றணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது பெண்களுக்குன்னு சில சூழ்நிலைகள் வரும் விளக்கேற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்கள் குழந்தைகள் ஆண்கள் அதாவது கணவர்கள் கூட இருக்காங்க கணவர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட விளக்கேற்றலாம் ஆனால் காலை மாலை அவசியம் விளக்கேற்றணும் அதுவே வந்து நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலையை உண்டாக்கும் இப்போது ஆண்கள் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொன்னீங்க பெண்கள்னால முடியாத காலகட்டங்களில் அன்னைக்கு விளக்கேற்றலாமா வீட்டில் ஏற்றலாம் அது அதாவது நாம தான் அந்த தீட்டு அப்படின்னு நாம தான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் தீட்டு அப்படின்றது நின்னா தான் ஒரு உயிரே ஜனனம் அதனால் நல்ல விஷயம்தான் அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ஓய்வு வேணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க அதனால கொஞ்சம் ஓய்வு கொடுத்து அந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றுறோம் போது நல்ல விஷயம் அதை ஒன்றும் தவறே கிடையாது விளக்கேற்றும் முறைகள் இல்லை இந்த விளக்கேற்றும் போது இது இதை செய்யலாம் இதை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்காம விளக்கேற்ற முறைகள் அப்படின்னும்போது நல்லெண்ணெய் நெய் இதை கடந்து வேறு எந்த ஒரு எண்ணையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் எப்படி இருப்போம் ஒரு ராசிக்கு ஒரு எண்ணெய் உகந்தது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு எண்ணெய் உகந்தது அப்படின்னு இருக்கும் அதன்படி பார்க்கும்பொழுது வீட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் இப்போ வெள்ளி விளக்கெல்லாம் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கு உகந்தது நெய் அப்படின்னும்போது இந்த நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி பயன்படுத்தி நாம விளக்கேத்துறது அப்படின்றது நல்லது விளக்கு கூட ஏற்றும் போது நேரடியாக அப்படி வத்தி குச்சி கழிச்சு அப்படி ஏற்றுறது அப்படின்றத விட நாம ஒரு துணை விளக்கு ஒரு அகல் விளக்கு இல்லை ஒரு ஊதுவத்தில் ஏற்றிட்டு அந்த மாதிரி விளக்கேத்துறது அப்படின்ற போது நல்ல விசேஷம் இன்னைக்கு நிறைய விளக்குகள் வந்து பார்க்குறோம் முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு வந்து விளக்கு அப்படின்னாலே குத்து விளக்கு தான் நமக்கு தெரியும் அகல் விளக்கு தெரியும் குத்து விளக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிறைய விளக்குகள் பார்க்குறோம் சாமி விக்கிரகங்களோடைய விளக்குகள்லாம் வர்றது பார்க்குறோம் வராகி விளக்கு பார்க்குறோம் இந்த மாதிரியான விளக்குகள் வந்து முதல்ல வீட்டில் வந்து ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பெருவரல் அளவுக்கு மேலே வந்து விக்கிரகங்களே வீட்டில் வச்சு பூஜிக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான விளக்குகள் எப்படி ஏத்துறது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்போது திண்ணைகள் இருக்கும் அந்த சவத்தில் வந்து மாடம் இருக்கும் அந்த மாடத்தில் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றிருப்பாங்க உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் உள்ள ஒரு அகல் விளக்கோ இல்லை அவங்களுடைய குடும்ப விளக்கோ அவசியமாக காமாட்சம்மன் விளக்கு இருக்கும் நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் வந்து காமாட்சிமன் விளக்கு ஏற்றுவோம் பொண்ணுக்கு சீதரமாக கொடுக்கறது வரக்கூடிய மருமகளும் சீதரமாக எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு பார்த்தா அந்த விளக்கு தான் காமாட்சம்மன் விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த காமாட்சிமன் விளக்குக்கே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நாம் கடைக்கு போயிட்டு காமாட்சம்மன் விளக்கு அப்படின்னு கேட்டோம்னா அங்கே கொடுக்கறது கஜலட்சுமி விளக்காக இருக்கும் எல்லாருக்குமே அது தெரியாது ஒரு காமாட்சம்மன் விளக்கு கொடுங்க அப்படின்னும் ஆனால் கஜலட்சுமி விளக்காக இருக்கும் அதில் என்ன வித்தியாசம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கஜலட்சுமி விளக்கில் வந்து ரெண்டு பக்கம் யானைகள் இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து அம்பாள் வந்து கையில் கரும்போடு உட்காந்துருப்பாங்க இதுதான் வந்து வந்து அம்மன் விளக்கு இதை வந்து நம்ம அடையாளப்படுத்தி அதற்கு பிறகு நிறைய பேர் அந்த காமாட்சம்மன் விளக்குன்னா இதுதான் தான் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ வீட்டில் அப்படின்னும் போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய விளக்குன்னு ஒன்று இருக்கும் காமாட்சன் விளக்கா இருக்கலாம் கஜலட்சுமி விளக்கா இருக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய விளக்குகள் அப்படின்றது இருக்கும் அதை ஏற்றலாமே கடந்து இப்போ நமக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வாராகி விளக்கு பெருமாள் விளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்குகள் வந்தாச்சு அதெல்லாம் இப்போ இருக்காங்க பெரியவங்களுக்கு கேட்டு நாம் செய்கிறது நல்லது இப்போது நம்மளாக ஒரு தனிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப் அத்தை நான் இது ஏத்தலாமா அம்மா இதை நான் இந்த விளக்கு ஏற்றலாமா அப்படின்னும் போது அவங்களே நமக்கு சொல்லுவாங்க இல்லைம்மா இதெல்லாம் நம்ம பரம்பரையே இதுதான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் இதே ஏத்துமா போது அது வந்து ஒரு வழி வழியாக வருது அது ஒரு பாதுகாப்பு அம்சமாகவும் இருக்கு அதே மாதிரி விக்கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத் தலைவரினுடைய கட்டை விரல் அளவுக்கு மிகாமல் ஏன்னா அந்த மாதிரி வச்சுக்கும்போது அதுக்கு அபிஷேகமோ ஆராதனைகளோ ஆஹ் இதெல்லாம் வந்து அவசியம் தேவைப்படாது கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு நாலு கல்கண்டு வச்சு தீபாராதனை பண்ணாலே அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அளவுக்கு மேலே நாம அந்த விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணும்போது அது ஒரு நபராகவே நாம வீட்டில் கருத வேண்டியதாக இருக்கு அப்போ அவங்களுக்கு நம்ம குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அவங்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே ஒரு பராமரிப்பு அரவணைப்பு இதெல்லாம் வந்து அந்த சுவாமிக்கும் கொடுத்து தினம்தோறும் அந்த சுவாமிக்கான நிவேத்தியங்கள் பூஜைகள் அலங்காரங்கள் அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணணும் பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள்லாம் வந்து அவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருந்தாங்க ஆனால் உள்ள மூலவர் இது இத்தொண்டு லிங்கம் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம விக்கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நிவேதியங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாகும் அப்போ நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சு நாம தொடர்ந்து பராமரிச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லது ஆமா இப்போ பூஜை அறை எப்படி இருக்கணும் பூஜை அறையில என்னென்ன பொருட்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கோம் பூஜை அறையே வந்து நம்மளால் தனியாக மெயின்டைன் பண்ண முடியாதப்போ ஒரு ஸ்லாப் வைக்கிறோம் பூஜை ஸ்லாப் அப்படின்னு ஆனால் அந்த பூஜை ஸ்லாப்புக்கு மேலே தான் எல்லா விஷயங்களையும் நம்ம வைப்போம் அது ஒரு கால ஓட்டத்தில் நமக்கு அது சரிவர அதை பராமரிக்க முடியல எப்படி இருக்கும் பூஜை அறை ரொம்ப குறைச்சா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் பூஜை அறையை வச்சுட்டா போதும் உங்களுக்கு தனியான பூஜை அறையாக இருந்தாலும் சரி ஒரு ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி ஒரு கபோர்டாக இருந்தாலும் சரி நமக்கு அதில் எந்த அளவுக்கு வச்சுட்டு நீட்டாக நாம மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாம் வச்சுக்கணும் இடுக்கு இடுக்கி வச்சுட்டு நிறைய பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு அதை நம்ம அவசரத்தில் க்ளீன் பண்ணும்போது எடுக்க செய்ய வைக்கும்போது ஏதாவது ஒன்று உடஞ்சி போகும் அது தேவையில்லாத ஒரு சென்டிமெண்ட்டாக நாம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் உடஞ்சி போச்சு அப்படின்னு அப்படி இல்லாமல் ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு ஒரு விக்கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி அப்படிங்கிறத விட்டு நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாலே நல்லாயிருக்கும் கிழக்கு நோக்கி பூஜை அறை அப்படின்றது ரொம்பவே விசேஷம் பூஜை அறையில் வந்து அந்த நிறைய விஷயங்கள் அதாவது அந்த உக்கர கடவுள்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பழக்கம் இல்லாமல் யாராவது சொல்கிறாங்களே நம்மளும் வச்சு பார்க்கலாம் அப்படின்றத முயற்சி பண்ணாமல் நம்ம எதை செஞ்சோமோ நமக்கு ஒரு ஃபோட்டோவோ ஒரு விக்கிரகமோ பார்க்கும்பொழுது மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஆ இதை வச்சு கும்பிடலாம் இப்போ முருகன் விக்கிரகம் விநாயகர் விக்கிரகம் இதெல்லாம் வைக்கிறோன்னா அது யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போது வரக்கூடிய நிறைய விக்கிரகங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நமக்கு உங்களுக்கு யாருமே தெரியாது நாலு கை பத்து கை இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் விக்கிரகங்கள் இதெல்லாம் இருக்கும்போது அது நமக்கு மனசில் ஒரு கேள்விக்குறி இதை வைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்தாலே அதை தவிர்த்துட்டு நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ மெயினாக இருக்கணும் நம்முடைய தெய்வத்தின் ஃபோட்டோ மெயினாக இருக்கணும் இஷ்ட தெய்வம் ஒருவேளை உக்ர கடவுளாக இருந்தும் இருக்கும் பட்சத்தில் அவங்கள கூட நாம் விளக்கு ரூபமாக நாம் ஆவாகனம் பண்ணி கையெடுத்து கும்பிட்டுட்டு வணங்கிக்கலாம் மற்றபடி பூஜை அறை எப்போதுமே க்ளீனாக இருக்கணும் ஒரு நாலு பச்சை கற்பூரம் எப்போதுமே குங்குமம் விபூதி சந்தனம் இது இருந்தாலே போதும் ஆமாம் இப்போது கோயில்களுக்கு நம்ம போகிறோம் கோயில்களுக்கு போகிறப்ப அங்கே யாராவது ஒருத்தங்க வேண்டிக்கிட்டு துர்கே அம்மனுக்கோ பிரத்யங்கரா தேவிக்கோ வராகி அம்மனுக்கோ ஏதோ ஒரு அம்மனுக்கு வந்து நூற்றி எட்டு மாலை சாத்திருந்தாங்க நம்ம போறப்ப தெய்வ அனுகிரகமாக அது நம்ம கைக்கு கிடைக்கிது இப்போ அது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த பிறகு அது வந்து எப்படி பூஜை அறையில் வைக்கலாமா அந்த மாதிரி எடுத்துட்டு வரக்கூடிய கோயில்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் இதெல்லாம் என்ன பண்ணணும் அதாவதுமா இப்ப நம்ம ஆலைகளுக்கு போறோம் அப்படின்னும்போது அங்க அர்ச்சனை பண்றோம் மாலைகள் சாத்துறோம் அங்கே வந்து தேங்காய் மாறி வர்றது அதாவது ந பெரிய கோயில்கள் நிறைய கூட்டம் வரக்கூடிய ஆலயங்கள் இங்கெல்லாம் வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்கிட்ட லைனாக குருக்கள் என்ன பண்ணுவார் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு போயிடுவார் அங்கே போயிட்டு தேங்காய்கள் மாறி வரும் அர்ச்சனை தட்டுகள் மாறி வரும் இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னால் நாம் இங்கேருந்து போகும்பொழுது ஒரு தனிப்பட்ட நபராக நாம் போகிறோம் ஆனால் உள்ளே போயிட்டு நாம் தரக்கூடிய எல்லா பொருளுமே சுவாமிக்கு நிவேதனம் ஆகிடுது அது சுவாமியினுடைய அனுகிரகத்தோட நமக்கு வெளியில் வரும்போது அது எல்லாமே ஒரே வைப்ரேஷனோட தான் வருது நீங்கள் தான் தேங்காய் வேணால் ஒரு பத்து ரூபா தேங்காய் ஐம்பது ரூபாய் தேங்காய் வித்தியாசப்படலாமே தவிர சாமியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரசாதம் அவ்வளோதான் சுவாமியினுடைய நிவேதனம் நமக்கு பிரசாதமாக கிடைக்குது அது வந்து இன்னும் கூட சில பேருக்கு சொல்லுவாங்க தேங்காய் அழுகி போயிருந்தது அதெல்லாம் ஒன்றுமே கஷ்டம் கிடையாது அதாவது நாம் என்ன வேண்டிக்கிறோம் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் சுவாமிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு அஹ் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நாம மனசுல நினைச்சுக்கிறோம் அது மாதிரி சுவாமி நமக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது நமக்கு சுவாமி எதிர்க்க நின்று பேசி நமக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அப்போ சுவாமியினுடைய பாஷை அப்படின்னும்போது பார்த்தோம்னா இப்ப தேங்க அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம நினைச்ச விஷயத்த சுவாமி வந்து அதை எடுத்துட்டாரு நமக்கு கஷ்டங்கள் விலகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேங்காயில் பூ இருக்கு அப்படின்னா நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சுவாமியே நமக்கு சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம் இப்படி நாம எதை நினைச்சு நம்ம போகிறோமோ நமக்கு என்ன வந்திருக்கோ அதுக்கு நாம் அதை கனெக்ட் பண்ணி நம்ம மனசுக்கு வந்து அதை வந்து திருப்திப்படுத்திக்கணும் இல்லைனா தினந்தோறும் ஏதாவது ஒன்றத்தை நினைச்சு யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி எங்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் இப்போ எலுமிச்சை மாலை ஒரு சிலர் ஐம்பத்தி ஒன்று ஒரு சில பேர் நூற்றி எட்டு நம்ம எல்லாம் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்ட உடனே மாலை கூட சரி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேராக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த மாலையை காரில் கட்டிடுவாங்க இல்லைன்னா பைக்கில் கட்டிடுவாங்க அது சாலை ஃபுல்லாக வரும்போது உதுந்து உதுந்து வரும் அது நான் எல்லாருக்குமே சொல்கிறது தயவு செஞ்சு கார்லெலாம் போடாதீங்க பைக்கில் போடாதீங்க அது உதுந்து உதுந்து வரும்போது நாலு பேர் மிதிப்பாங்க சுவாமியினுடைய கழுத்தில் பட்ட மாலை அது வந்து நாம் கொண்டு போய்ட்டு வீட்டில் நாம் பொக்கிஷமாக பார்த்துக்கணும் அதனால் அதை நேராக வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு தாம்பழத்தட்டில் சுவாமிக்கு முன்னாடி வச்சுடுங்க வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அதை மறுபடியும் நம்ம சுவாமிக்கு போட முடியாது அது வந்து நிர்மாலியங்கள் ஒரு வாட்டி சாமிக்கு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது நிர்மாலியம் அதனால அதை நம்ம என்ன பண்ணலாம் வாசல்ல நம்ம போட்டுக்கலாம் எலுமிச்சை பழ மாலை பூ மாலை எது இருந்தாலும் நம்ம வாசல்ல போட்டுடலாம் வாசல்ல போட்டுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக உதரும் போது அந்த மாலையை அப்புறப்படுத்திடலாம் இந்த எலுமிச்சை அப்படின் போது ஒரு சில எலுமிச்சை வந்து அழுகி போகும் ஒரு சில எலுமிச்சை வந்து உலர்ந்து போகும் நம்மளுடைய வீட்டினுடைய வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அது எலுமிச்சை அப்படிங்கிறது உலர்ந்து போகிறதோ அழுகி போகிறதோ இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதை வந்து திரும்ப திரும்ப ஆலயங்களுக்கு போயிட்டு அந்த மாதிரி எலுமிச்சை பழமாலையை வாங்கி கட்டும்போது நம்ம வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும் நம்ம கோவில கொண்டு வர்றது எதையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில நாம சாத்த கூடாது சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்